ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் ஆதியில் இருந்ததைப் போல் இன்றும் என்றும் நித்திய சதா காலமும் உண்டாவதாக. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவர் நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக வழி நடத்துகிற ஆண்டவர் இது நம் ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிற அனைத்து வேலைகளையும் மனிதர்களுக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிற என உணர்ந்து உள்ளமாற செய்யுங்கள். அது கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பெற அருள்வார். நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக வேலை செய்யுங்கள். ஏனில் ஆள் பார்த்து செயல்படாத கடவுள் நேர்மையற்றவருக்கு அவருடைய நேர்மையற்ற செயலுக்கேற்ப பயனையே கைமாறாக அளிப்பார். இன்று மிக சிறப்பான விதத்தில் மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உமக்காக பணி செய்யணும், நீ தந்திருக்கிற உன்னதமான அந்த பணியை இந்த சமூகத்தின் நலனுக்காக செய்யணும். சிறப்பாக மருத்துவர்களை நினைவுந்து அவளுக்காக ஜெபிக்க இருக்கிறான். நோயாளிகளை நினைவுந்து நோயாளிகளுக்காக ஜெபிக்கிற இந்த மாதத்துல மிக சிறப்பான விதத்துல மருத்துவர்களை நினைவுந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இது இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவருமே இறை பிரசுரத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசுரத்தை இருக்கிறது உணர்ந்து தலை தாழ்த்தி அன்பின் தெய்வ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? இன்று பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரை உள்ள வார்த்தையிலே இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கபோலி பகுதி நடுவே வந்து கலிலேயே கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவருடைய காதில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெரு மூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார், இது எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாகாதே அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சிற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் வரும் காது கேளாத திக்கி பேசுவோருக்கு இரண்டு விதமான குணங்களை தருகிறார். முதலாவதாக உடல் சார்ந்த குணம், அதாவது பேச இயலாதவர் பேசினார், திக்கி பேசியவர் சரளமாக பேசினார், இது
இயேசு ஆண்டவர் செய்த முதல் புதுமை. இரண்டாவதாக, இயேசு அவருக்கு உள்ளம் சார்ந்த குணத்தையும் தருகிறார். எவ்வாறு நம்முடைய சமூகத்திலே உடல் ஊனமுற்றோர் எவ்வாறு இன்று இழிவாக நடத்தப்படுகிறார்கள் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். மேலும் நொண்டி, குருடு, செவிடு போன்ற ஈவிரக்கமற்ற வார்த்தைகள் அவர்கள் மீது சொல்வது நாம் அறிந்த விஷயம். மனித மனம் இவ்வளவு வளர்ச்சியடைந்த இந்திய சூழலிலே இப்படி என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊனம் என்பது அந்த சமூகத்திலே கடவுளின் சாபம் என்று கருதப்பட்ட ஒரு சமூகத்திலே ஊனமுற்றவர்கள் எவ்வாறு எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் சொல்லி தெரிய வேண்டிய ஒன்று அல்ல. பிறப்பிலிருந்து வந்த ஊனம் சக மனிதர்களால் கீழ்த்தரமாக நடத்தப்பட்ட ஒரு நிலை ஆகவே அந்த மனிதர்களே நிச்சயமாக ஆழமான ஒரு மனக்காயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். எனவே இயேசு இந்த மனக்காயத்தை குணப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறார். எனவேதான் அவரை தனியே அழைத்து இதன் மூலமாக மற்ற எல்லாரையும் விட அவர் தனக்கு முக்கியமானவர் என்ற அந்த செய்தியை அவருக்கு சுட்டி காட்டுகிறார். அவரை அன்போடு தொடுகிறார். அவருடைய வேதனையை தன்னுடைய உள்ளத்திலே உணர்முகமாக பெருமூச்சு விழுகிறார். இயேசுடன் இத்தகைய முழுமையான குணத்தை பெற்ற அவரால் இயேசுவை பற்றி அறிவிக்காமல் இருக்கவே முடியவில்லை. அன்புக்குள்ளே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல்ல நாம் பிறனுடைய உடல் சார்ந்த நோயை நம்மால் குணமாக்க முடியாவிட்டாலும் கூட நம்மால் பிறருடைய மனம் சார்ந்த நோயை குணமாக்க முடியுமா? இன்று மனிதனை மனிதனாக மாற்றுவதை விட குணமளிக்கக்கூடிய காரியம் எதுவுமே கிடையாது. நான் வாழ்கிற வாழ்க்கை சூழல ஒருவருடைய ஊனத்தை பார்த்து, வெளி தோற்றத்தை பார்த்து நாம் ஏளனமாக நடத்தினோம் என்றால் அது ஒரு சரியான மனப்பக்குவமாக மனநிலையாக இருக்கவே முடியாது. எனவே இந்த நாளிலே அன்புக்குரியவளே, இயேசுவின் மனநிலை, மனித நேயத்தோடு பார்க்கிற அந்த மனநிலை, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற மருத்துவர்கள் கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் எந்த நோய் எடுத்தாலும், எந்த மருத்துவமனை சென்றாலும் இன்னைக்கு டாக்டர்ஸ் எவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு தெரியும். இந்த பணியை, இந்த உன்னதமான பணி எப்படி அவர்கள் செய்து வருகிறார் என்பது நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இது இந்த நாள்ல மருத்துவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற அந்த வேளையில இவர்கள் செய்கிற அந்த பணியை, அந்த இறை பணியை நல்ல முறையில சிறப்பாக செய்யக்கூடிய அந்த மனபக்கத்தை இறைவன் தர சிறப்பாக ஜெபிப்போம். இது இந்த நற்கனி ஆண்டருடைய கரங்களிலே இது இந்த நாளிலே மருத்துவர்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்று நாம் இயேசுவின் மனநிலை, இயேசுவை போல மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய அந்த நல்ல மனதை இறைவன் நமக்கு தர இது இந்த நாளிலே இந்த நற்கனி ஆண்டருடன் சிறப்பாக ஜெபிக்கலாமா? இது இந்த நாளிலே மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிற இந்த பரிசுத்தமான இந்த நேரத்தில் தோபித்து புத்தகம் 4:14 நீ கடவுளுக்கு ஊழியம் புரிந்தால் உனக்கு கைமாறு கிடைக்கும். நாம் செய்கிற பணி கடவுளுடைய பணி நினைச்சு செஞ்சோம்னா இறைவன் அதற்கு பல மடங்கு ஆசுவாதை சேர்த்து கொடுப்பார். இது இந்த நாளில் மருத்துவர்களுக்காக இந்த புனிதமான உன்னதமான பணி செய்கிற மருத்துவர்களை ஒப்புக் கொடுப்பார். அவர் செய்யக்கூடிய பணியை ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கடமையை உணர்ந்து அர்ப்பண உணர்வோடு இந்த பணியை செய்யக்கூடிய அருளையும் ஆசிரியம் கேட்டு ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க என்று சொல்லி நற்கண்ணை ஆண்டவர் ஜெபிக்கிற நேரம் நற்கண்ணை வீதரே, நன்மையான தேவனே, வழிகாட்டுமே, என் குறை தீருமே, உள்ளம் உடைந்து நிற்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், எனக்கு நீ யாருமே இல்லை என்று நோயாளிகள் வர்றப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மருத்துவ பணியை நான் நல்ல முறையில செய்யணும். அந்த ஆற்றல் தாங்காண்டவரே, உடல் உள்ள சுகத்தை தாங்காண்டவரே, அர்ப்பண உணர்வை தாங்காண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பணத்தை முன்னிலைப்படுத்தி இந்த பணியை செய்யாம நோயாளி நலனுக்காக செய்யக்கூடிய நல்ல மனசை தாங்காண்டவர் சொல்லி நற்கண்ணை ஆண்டுடைய கரங்களில நற்கண்ணை நாதரே, நற்கண்ணை வேந்தரே என்று சொல்லி ஜெபிக்கலாமா?
கருணை வேந்தனே நன்மையான தேவனே, நற்கருணை வேந்தனே நன்மையான தேவனே, வழிகாட்டும் என் குறை தீர்க்குமே, வழிகாட்டும் என் குறை தீர்க்குமே, நற்கருணை வேந்தனே நன்மையான தேவனே. நற்கருணை வேந்தனே நன்மையான தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குறை இருந்தாலும் அந்த குறையை தீருங்க தேவனே, அவனுடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் வாழ்கிறனுடைய வாழ்க்கை சூழல எப்படிப்பட்ட நோய் நொடியோர் இருந்தாலும் சரி, இந்த நாளில் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். யோபு புத்தகம் 34:11 ஒருவனுடைய செயலுக்கு ஏற்ப அவருடைய கைமாறு செய்கின்றார், அவருடைய நடத்தைக்கு ஏற்ப திகழ செய்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நல்ல முறையில் செஞ்சோம்னா ஆண்டவர் நம்மை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். திருப்பாடல் 18:20 ஆண்டவர் என்னுடைய நேர்மைக்கு உரிய பயனை எனக்கு அளித்தார், என்னுடைய மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு அளித்தார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பணியை, அது இப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் சரி, மருத்துவ பணியாக இருக்கலாம், நான் செய்கிற பல பணிகளாக இருக்கலாம், அந்த பணியை நான் நேரிய வழியில் நேரிய மூலம் செஞ்சோம்னா ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இந்த மருத்துவர்களை ஒப்பு கொடுப்போம். இவர்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக அவருடைய வாழ்க்கை அமையணும். இந்த நாளில் மருத்துவர்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரங்களில் ஜெபிக்கலாமா? உள்ளம் உடைந்து நிற்கின்றேன், வேதனையில் துடிக்கின்றேன், ஓ வேதனையில் துடிக்கிறேன், கண்ணீரோடு தவிக்கிறேன், நான் கண்ணீரோடு தவிக்கிறேன், தேற்றவாருமே என்னை தேற்றவாருமே, தேற்றவாருமே என்னை தேற்றவாருமே, நற்கருணை வேந்தனே நற்கருணை வேந்தனே நன்மையான தெய்வமே, இது வந்திருக்கிறேன், இது வந்திருக்கிறேன், உள்ள துடிதுடித்து வந்திருக்கிறேன், பலவிதமான மன பாரத்தோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்க, என்னுடைய குறையெல்லாம் தீருங்க. ஆண்டவரே உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே அந்த சரியான வழி எனக்கு காட்ட முடியும், எனக்கு வழி காட்டுங்க, என்னுடைய குறையை தீருங்க. ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், இது இந்த நாளில், இது இந்த நாளில் என்னை ஆசீர்வதிங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தா சரி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இன்று சிறப்பா நமக்கு மருத்துவம் தந்துக்கிற எல்லா மருத்துவங்களும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இவ்வளவு ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கடமை உணர்வு தவறாம நல்ல ஞானத்தோடு ஆண்டவர்கள் செயல்படணும். ஆண்டவரே நல்ல ஞானத்தோடு செயல்படணும், மக்களுக்கு தகுந்த பணியை செய்யணும், கடமை தவறாம பணியை செய்யணும், உங்களுக்கு நல்ல உடல்நல சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கலாத்திரத்துக்கு புத்தகம் 6:9-10 நன்மை செய்வதில் மனந்தளராமல் இருப்பமாக, நாம் தளர்ச்சி இருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டு வரும் குடும்பத்திற்கு நன்மை செய்வோம் உணர்வோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே நல்லது செய்கிற நல்ல மனசு தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு மருத்துவம் பார்க்குற எல்லா மருத்துவர்களையும் ஆசீர்வதிங்க, நல்ல உடல்நல சுகத்து கொடுங்க, அப்படி ஆசீர்வாதம் நிரப்புங்க. வழிகாட்டும் குறை தீர்க்கும் என் தேவனே ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இது நற்கண்ணை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாமா? நற்கருணை வேந்தரே நன்மையான தேவனே, வழிகாட்டும் என் குறை தீர்க்குமே, தேற்றவாரும் தவிக்கின்றேன், கண்ணீர் சிந்துகின்றேன்,
அவர்தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர்தம் திரு அன்பே போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர்தம் திரு ஞானம் போற்றி.